ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு முறை ஷாப்பிங் போயிட்டு வரும்போது எனக்கு ஆப்போசிட்டில் ஒரு பொண்ணு ரோட்டை பார்த்து நடக்காமல் மொபைலை பார்த்துட்டே நடந்து வந்துக்கிட்டு இருந்தா. எனக்கு கிட்ட வர்ற வரைக்கும் அந்த பொண்ணு ரோட்டை பார்க்கவே இல்லை. அப்போது மோதிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் விலகி போனேன். அப்போ கூட அந்த பொண்ணு ரோட்டை பார்த்து நடக்கலை. கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் இப்போவாவது அந்த பொண்ணு ரோட்டை பார்த்து நடக்கிறாளா இல்லைனா மொபைலை பார்த்துட்டே தான் நடக்கிறாளான்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தபோது நிறைய பேர் வந்துட்டு போயிட்டு இருந்ததுனால எனக்கு அந்த பொண்ணை பார்க்க முடியல. ஆனால் அந்த செகண்டில் அந்த பொண்ணை பார்க்குறேன்னு சொல்லிட்டு நான் திரும்பும் போது நான் ஒரு பாட்டி மேலே மோதிர பார்த்தேன். அப்போ தான் ஆண்டவர் என் கூட இடைப்பட ஆரம்பித்தார். மற்றவங்களோட தவறுகளை நான் ரொம்ப கவனமாக நோட் பண்ணும்போது என் வாழ்க்கையில் நான் கோட்டை விடுறேன். என்னோட லைஃப்பில் மிஸ்டேக் நடக்குது. இதைத்தாங்க வேதமும் சொல்லுது, உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை பாராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கறது என்ன. என்கிட்டே 1000 தப்பு வச்சுட்டு நான் இன்னொருத்தர் தப்பை திருத்த முடியாது. நான் குருடனாக இருந்துட்டு இன்னொருத்தருக்கு வழிகாட்ட முடியாதுங்க. என்னால் ஃபாலோ பண்ண முடியாத இயேசுவை நான் பிரசங்கிக்க முடியாது. என்னால் ஃபாலோ பண்ண முடியாத வசனத்தை நான் பிரசங்கிக்க முடியாது. ஸோ நம்ம மற்றவங்க குறைகளை பார்க்கறத நிப்பாட்டிட்டு நம்ம குறைகளை நம்ம பார்த்து அதை திருத்திக்க ஆரம்பித்தோம்னா சீக்கிரம் மாற்றத்தை கொண்டு வரலாம். மாற்றத்திற்கு ஆயத்தமா? மாற்றம் வந்திடுமா, ஒரு மாற்றம் வந்திடுமா, ஒருவரை ஒருவர் குறைகள் சொன்னால் மாற்றம் வந்திடுமா. எதுவும் சரியில்லை, இங்கு யாரும் ஒழுங்கில்லை.